உலகில் நதிகள் மனிதர்களின் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்துள்ளது. மனிதர்களின் நாகரிகமே நதிக்கரையில்தான் துவங்கியது. மனிதன் நதிக்கரையில்தான் விவசாயம் செய்ய துவங்கினான். அதனால் நதி மனித வாழ்வோடு ஒன்றுவிட்டது. உலகில் பல பிரபலமான நதிகள் உள்ளது. அதன் அளவிலும் அழகிலும் பலரை கவர்ந்துள்ளது தூய்மையற்ற நதிகள். ஆனால் இன்று மனிதர்களின் மோசமான நிர்வாகத்தால் நதிகள் தங்களின் தூய்மையை இழந்து வருகின்றன. குறிப்பாக மனிதர்கள் பயன்படுத்திய கழித்த பொருட்களை நதிகளில் சேர்க்கின்றனர். இதனால் இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான நதிகளில் பிளாஸ்டிக், குப்பை, சாக்கடை, கெமிக்கல் தான் கலக்கின்றது. ஆனால் தங்கம் ஓடும் நதியை கேள்விப்பட்டுள்ளீர்களா? இப்படியான ஒரு நதி இருக்கிறது. அதை பற்றிதான் நாம் முழுமையாக காணப்போகிறோம். தங்க நதி. தாய்லாந்து நாட்டில் தங்க மலைப்பகுதியில் ஓடும் நதி தங்க நதி என அழைக்கப்படுகிறது. அங்கு வரும் தண்ணீரில் தங்கம் வந்துள்ளது. அந்த தங்கத்தை சேகரிக்க அப்பகுதி மட்டுமல்லாது சுற்று வட்டார பகுதிகள் பலர் அங்கு வந்து தங்கத்தை சேகரிக்கின்றனர். தாய்லாந்தில் தெற்கு பகுதியில் தாய்லாந்து மலேசியா எல்லையில் இந்த நதி ஓடுகிறது. இந்த பகுதியில் பல ஆண்டுகளாக தங்கம் வெட்டியெடுக்கப்பட்டு அதன் காரணமாக அப்பகுதியில் ஓடிய நதியில் தங்கம் கலந்துள்ளது. இப்படியாக நதிகளில் வரும் சிறிய அளவிலான தங்கள் நதிக்கரையில் உள்ள சகதியில் சிக்கிக் கொள்ளும் அவ்வாறு சிக்கும் தங்கத்தை சேகரிக்க அப்பகுதியில் உள்ள மக்கள் சகதியில் உள்ள தங்கத்தை தேடி எடுத்து செல்ல வந்து விடுகிறார்கள். அதற்காக ஒரு பையை எடுத்து வந்து அதில் தங்கத்தை போட்டு எடுத்து செல்வார்கள். இந்த நதியில் கிடைக்கும் தங்கத்தை நம்பியே பல குடும்பங்கள் வாழ்ந்து வந்தனர். அங்கிருந்து எடுக்கப்படும் தங்கத்தை விற்று அதை வைத்து தங்கள் குடும்பத்தை ஓட்டி வந்தனர். தற்போதும் இந்த நதி பகுதியில் தங்கம் வருவதாக கூறப்படுகிறது. தங்கம் அளவில் சிறிதாக இருப்பதால் அதை தேடி கண்டுபிடிப்பது கடினம். நல்ல அனுபவம் பெற்றவரால் மட்டுமே எது தங்கம் எது வெறும் கல் என்பது தெரிய வரும். தற்போது கொரோனா வைரஸ் பரவியுள்ளதை அடுத்து மக்கள் பலர் வேலைகளை இழந்தனர். அப்படியாக வேலை இழந்த மக்கள் தற்போது இந்த ஆற்றுப்பக்கம் வந்து தங்கத்தை தேடி எடுக்கும் பணியை செய்து வருகின்றனர். அவர்களுக்கு இதன் மூலம் தங்கள் குடும்பத்தை நடத்தும் பணம் கிடைக்கிறது. இந்த பணியில் பெரும்பாலும் பெண்கள் தான் ஈடுபடுகிறார்கள். இவர்கள் ஆற்றில் இறங்கி சகதியில் உள்ள தங்கத்தை தேட துவங்கினால் நல்ல திறமையுள்ள தொழிலாளியால் 15 நிமிடத்திற்குள் ரூபாய் 244 மதிப்புள்ளான தங்கத்தை சேகரிக்க முடியுமா? Thank you.